வணக்கம். சற்று முன் வெளியின முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் அதிகரிக்கும் புயல் எச்சரிக்கை. சற்று முன் உச்சகட்ட அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்படுறாங்க, என்ன புதிய அறிவிப்புகள் கொண்டதாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க் இப்படாமல் போருங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றியும் முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவாடினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரிக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நான் டெல்லி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சேரும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ரிஸ்க் படமாக கிடச்சிருக்கீங்க பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது தொடர்ந்து கடந்த வாரம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. அதன் பிறகு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் அந்தமான் அருகே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து சென்னை மற்றும் புதுவை அருகே கரையை கடந்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் இடைவிடாத கனமழை பெய்துள்ளது. அதனால் சாலையில் அனைத்தும் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி நிற்பதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அனைவரும் வீட்டிலேயே முடங்கி கிடந்துள்ளனர். இந்நிலையில் தற்போது கடந்த 2 நாட்களாக ஓரளவு மழை குறைந்துள்ள நிலையில் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு தொடங்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நவம்பர் மாதம் 24 மற்றும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வரும் 24 மற்றும் 25ஆம் தேதியை கனமழைக்கு வாய்ப்பு என கூறப்பட்டுள்ளனர். மீண்டும் மக்கள் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மழைக்கான அறிகுறி தென்பட்டுள்ளது. இதனிடையே நாளை இடியுடக்கூடிய கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, பெரம்பலூர் உள்ளிட்ட மற்றும் அரியலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடியதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை ஒன்று தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டத்தில் நவம்பர் மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகள் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. சொந்த கட்சிக்கு எதிராக போராட்டமா? அண்ணாமலையை கிண்டல் செய்த பழனிவேல் தியாகராஜன். அதே போன்று வரும் 24 மற்றும் 25ஆம் தேதியில் கனமழை பெய்கின்ற பட்சத்தில் மக்கள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருங்க. ஆனாலும் சென்னை வாசிகள் மக்களுக்கு கன்ஃபார்மாக இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை தான் இருக்கும். அதனால் நாளைக்கு மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் 5 இல்லை 3 7 மாவட்டங்களில் கன்ஃபார்மாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் அந்த தண்ணி எல்லாமே தேங்கி போன தண்ணியை எடுக்காமதுனால மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டதுனால இப்போது மீண்டும் 2 இல்லை 3 நாட்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.